Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷாப் க்ளூஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ரைஸ்லாம் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். இது 49 rupees போட்டிருக்கு, காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஷாப் க்ளூஸில் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் இது ஆஃபரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேல் போடுவாங்க. அது எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படின்றத வந்து எந்த சேலில் பார்த்து ஆர்டர் பண்ணோம் அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து என்ன ப்ராடக்ட் இருந்ததுன்னா இந்த லைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு கிடைக்குது. ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, 2 pieces இதுக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 rupees தான் வரும். 25 rupees கண்டிப்பாக ஒர்த்து. உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், 2 pieces இருக்குது. லென்த் வைஸுமே வந்து நம்மளுக்கு நல்லா லென்த் வருது. நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து ரெண்டுமே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் எங்கே அரேஞ்ச் பண்ணலாம், எந்த ஐடியா பர்பஸ்க்கு வாங்கியிருக்கேன், இப்போதைக்கு எங்கே செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். நான் நிறையா டெக்கர் பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து லைட் மாடல் டைப்பில் தான் வாங்கியிருக்கேன். எது எது எவ்வளோவுக்கு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது தீபாவளி டைம்னால நீங்கள் ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சிலையும் எங்கே எதில் கம்மியாக இருக்கும் அப்படின்றத தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது. நான் ஒன்றும் ஃபுல்லாக பிரிக்கலை, ஜஸ்ட்டு ட்ரை மட்டும் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்ல ஒரு ரெட் கலரில் எரியுது. கண்டிப்பாக ஒர்த்து தான், 25 rupees கண்டிப்பாக வாங்கலாம். 2 pieces வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 49 rupees வருது. இதை ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஃபிஷ் டேங்க்கில் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபிஷ் டேங்க்கு நான் வேறு லைட் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு ஃப்ளவரோடு நான் வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, ரெட் லைட்டில் அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. நான் ஃபிஷ் டேங்க்கு வந்து லைட்லாம் செட் பண்ணல, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டை செட் பண்ணலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நான் வந்து வாங்கினேன். இந்த லைட் வந்து வாங்கலை, ஃபிஷ் டேங்க் வேறு வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட்டு செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா ரெட் கலரில் தான் எரியுது. ரெண்டு லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் எரியிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா அது என்னன்றதே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது. ஃபிஷ் டேங்க்கில் செட் பண்ணோன்னா இந்த ஃபிஷ்ஷுங்களை அந்த லைட் செட்டப்பில் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃப்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அந்தளவு இல்லை. பட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஓகே தான். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறதுனா அந்த லைட் வந்து போட்ட ஒரு 2 seconds வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது. அந்த லைட் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே அது தொட்டோம்னா அவ்வளோ சூடாக இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியும் பார்த்தேன், பட் ஏதாவது ஹீட் பர்பஸில் ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரிலாம் எந்த ஃபால்ட்டும் வரல, ஆனால் லைட் போட்டோடனே அதை டச் பண்ணால் ரொம்ப ஹீட் ஆகுது. இன்னொரு லைட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து அந்த ஹீட்னஸே அதில் இல்லை. எவ்வளோ மணி நேரம் எரிஞ்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டே இல்லை, அது வந்து பேட்டரியில் எரிகிற மாதிரி டைப்பு. இந்த லைட்டை வந்து இந்த ஃப்ளவரோட வச்சோன்னா பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபிஷ் டேங்க்கு ப்ளஸ் இந்த ஃப்ளவரோட வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷையுமே பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம். இது வந்து நான் பார்த்திங்கன்னா என்னோடய சேல்ஸ் ரூமில் வந்து நான் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்கினேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. இதை பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அப்படி இருக்குது. பட் இதை நம்ம ரெகுலராலாம் கண்டினியூஸாலாம் எரிய வைக்க முடியாது. இந்த ஃப்ளவர் கூட வச்சுருக்கதும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு 25 budget வந்து இப்படி வந்து அழகாக ஆக்க முடியுமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஆகியே கந்தரகோளத்தில் வந்துருந்துச்சு. பட் அதில் ஒரு அழகாக ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க, ஹாப்பி அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அன்ஹாப்பியான்னு இருக்காங்க. நான் பேக்கேஜிங் வச்சு எனக்கு சுத்தமாக கடுப்பாக இருந்துச்சு, என்னடா இப்படி ஓப்பன் பேக்கேஜிங்கில் வருதுன்னு. பட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த லைட் வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஷாப் க்ளோஸில் தான் வாங்கினேன். நல்லா சுற்றி பேக் பண்ணியிருந்தாங்க, பட் நம்மளுக்கு வெறுங்கவரை கொடுத்தா கூட தெரியாது எடுத்துட்டு, அந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு கடுப்பாக தானே ஆகும். பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் பிரியாமல் பண்ணியிருந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருந்துருக்கும். ஒருவேளை சேல்ஸ் கொடுத்தவங்க யாரும் வந்து பிரித்து பார்த்துட்டு கொடுத்தாங்களான்றது எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி டைப் லைட்டு தான், 5 meters லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படி இல்லைனா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டை வந்து பார்த்துடலாம். இது அழகாக இருந்துச்சு, இந்த ஒரு மாதிரி பேட்ரி போடுற இடமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. காப்பர் ஒயரில் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. இது பேர் வந்து ரைஸ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 2 பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டோம்னா அது லைட் எரியும். பேட்ரி நம்மளுக்கு போச்சுனாலும் யூஸ் அண்ட் த்ரோ, வேறு பேட்டரி வந்து மாற்றிக்கலாம், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓகே தான். இது ஒரு ப்ரைஸ் வந்து 100 rupees தான். உங்களுக்கு எவ்வளோன்றதை சொல்கிறேன், ஜஸ்ட் இப்போ பேட்ரி போட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்றத ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி லைட் வாங்குறப்பெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் பொருள்லாம் வந்து நான் செக் பண்ணிடுவோம் உடனே. அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். லைட்டு வந்து சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி கோல்டன் கலர் ஃபினிஷிங்கில் இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட்டு 2 sets of 2 வந்துச்சு பாருங்களேன், அதில் கலர் கலராக அனுப்புவாங்கன்னு பார்த்தேன், பட் ரெண்டுமே ரெட் கலரில் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே தான், அந்த ப்ரைஸ்க்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டட் ரேஞ்சு தான், எனக்கு சாட்டிஸ்ஃபை தான். இப்போ வந்து இதை நம்ம முடி வச்சிடலாம். இதை நான் எங்கே செட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக வந்து லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு கிளாஸ் மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்றத. இதுவும் வந்து ஒரு டெக்கர் லைட்டு தான். என்னடா இந்த மாதிரி டைப்லேயே லைட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரூமு இந்த மாதிரி எல்லாமே ஃபிஷ் டேங்க் அப்புறம் வெளியில் ரூம் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது தான் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200 எல்லாமே நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்ச்லேயே அமைஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரி டைப் வந்து யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகுது, பட் வந்து ஒரு 2 hours கிட்டே நீங்கள் எரிய வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரூமுக்காக தான் வாங்கினது. கிட்ஸ் ரூமில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும், இதை போய் நம்ம செலோ டேப் வச்சு ஒட்டணுமா இல்லை எப்படி வந்து டெக்கர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் கிடைக்கும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செலோ டேப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் எப்படி டெக்கர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 rupees, அந்த பேட்டரி லைட் இருக்குல்ல அதோட ப்ரைஸு. இதோட ப்ரைஸ் வந்து நான் காமிக்கிறேன் எவ்வளோ அப்படின்ட்டுன்னு. ஆமாம், அந்த பேட்டரி டைப்பில் வாங்கினதோட ப்ரைஸ் வந்து 75. இதோட எல்லோ கலர் லைட்டோட ப்ரைஸ் வந்து 25. அந்த போன ஃபர்ஸ்ட் வாங்கினோல அதே மாதிரி தான். அதில் வந்து 2 sets வந்துச்சு, இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் தான். ஒரு பீஸ் நம்மளுக்கு 25 rupees கிடைக்குது. நம்மளுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. இதுவும் வந்து நல்ல லென்த் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்த லென்த் மாதிரியே தான், இதுவும் நல்ல பெரிய லென்த்து. செகண்ட் இது அந்த ரைஸ் லைட்டுமே வந்து 5 meters லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதுவுமே லென்த்தியாக தான் இருக்குது. அதை வந்து நான் செட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. அழகாக வந்து பேக்கேஜிங்லாம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க, பட் பார்சல் கவர் மட்டும் ஓப்பன் ஆகிது, கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜு. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து அந்த ரைஸ் லைட்டை எங்கே செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். சாரி, அந்த எல்லோ லைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரூமில் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டு எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து டெக்கர் பண்ணியிருக்கோம். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே ஃப்ளக் பக்கத்துலேயே பெட் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி விண்டோவில் வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டு தான் எடுத்திருக்கேன். எதுவுமே டேப்போ எதுவுமே நான் ஒட்டலை. இப்போ வந்து நைட் டைமில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டெக்கரேட்டிவாக செம்ம சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வந்து வெளியில் என்ட்ரன்ஸில் கூட அரேஞ்ச் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ரைஸ் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ஃபிஷ் பாட் வச்சுருக்கேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃபுட்டு ஃபிஷ்ஷோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேருந்து உள்ளே விட்டு நான் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து அந்த ரைஸ் லைட்டை செட்டப் பண்ணியிருக்கேன் ஃப்ளவரோட சேர்த்து. இதுவுமே வந்து கியூட்டா இருக்கு. நான் ஏன் அந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணாம இந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னா, இந்த ரைஸ் லைட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் எரிஞ்சாலும் வந்து ஹீட்டே ஆக மாட்டேங்குது. இந்த எல்லோ கலர் லைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து ஹீட் ஆயிடுது, பட் வந்து ஒரு 2 hours நம்ம வந்து டெக்கரேட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சப்போஸ் நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யாரோ வராங்க அப்படின்னா இந்த லைட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்து கிட்ஸுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க செட்டப்புக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். அதுதான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. என்ன கேட்டால் அந்த 75 ருபீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாமே ஓகே தான். இது எல்லாமே அண்டர் 200க்குள்ளே தான் சேர்த்தே வருது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.